மீனவ இனத்திற்கே துரோகம் செய்த திமுகவினர் கச்சத்தீவை மீட்க மாட்டார்கள் என்றும், ஆனால் தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கச்சத்தீவை உறுதியாக மீட்போம் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஒரு பதில் சொன்னாரு பாருங்க, கச்சத்தீவு அதிகாரப்பூர்வமாக கொடுத்த பிறகு சொன்னாங்க, கேட்டவுடன் பதைத்தேன், துடி துடித்தேன், என்னுடைய உதடுகள் துடி துடித்தது அப்படிங்கிறார். கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஒரு மாத காலம் முன்னதாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து பார்த்து சென்னையில ஐயா நம்ம கச்சத்தீவை கொடுத்துடுறோம், கலைஞர் கருணாநிதி எவ்வளோ சரி கொடுத்துடலாம், நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், நீங்க கொடுக்கிற மாதிரி கொடுங்க. பாராளுமன்றத்தில் செழியன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர், எங்களை கேட்காம கச்சத்தீவு கொடுத்துட்டீங்க, எங்க மீனவர்களுக்கு அநியாயம் பண்ணிட்டீங்க, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அநியாயம் செஞ்சிட்டீங்க. அங்கே நேர்மையான ஒரு மனிதர் அதே பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக ராமநாதபுரத்திலிருந்து மூக்கையா தேவரையா உள்ள உட்கார்ந்திருந்தார். அவர் மட்டும் கம்பீரமாக எந்திரிச்சு, மூக்கையா தேவர் அவர்கள் கம்பீரமாக எந்திரிச்சு பாராளுமன்றத்தில் சொன்னாங்க, எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கின்றீர்கள், எங்களுடைய மீனவ சொந்தங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு மூக்கையா தேவரையா வழிநடப்பு செஞ்சார். அன்னைக்கு செழியன் ஐயா திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தெரியவே தெரியாத நாடகம் பண்ணார். முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பத்திரிகை நண்பர் போய் கேட்கிறாங்க, அண்ணே காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, இதை பத்தி என்ன சொல்றீங்க, நெஞ்சம் பதை பதைத்தது, உதடு துடி துடித்தது அப்படிங்கிறார். இன்னைக்கு இந்த டாக்குமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் திமுகக்காரை கப்பிச்சு பண்ணாயிட்டோம். ஏன்னா அவர்களுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மீனவ இனத்திற்கே துரோகம் செய்திருக்கின்றார்கள் என்றால் அது கலைஞர் கருணாநிதியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாங்கள் ஒரு படி முன்னாடி போய் சொல்றோம் ஐயா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவங்களோட வச்சுக்கிட்டு நாங்கள் சொல்றோம், கச்சத்தீவை உறுதியாக மீட்டெடுப்போம். அதில் எந்த மாற்று கருத்து யாருக்கு வேண்டாம், அது எடுத்தால் மட்டும்தான் நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு நிரந்தரமாக இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால் கச்சத்தீவை நாம் மீட்டெடுக்க வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.